நாம் இருவரும் அந்த
போர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மல் பாபுல் மல்ஹம் என்று, கிதாபுல் மல்ஹம் என்று தனியாக ஒரு தலைப்பிட்டு ஹதீஸ் நூல்களில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. கியாமத் வரைக்கும் எத்தனை போர்கள் ஏற்படும், எத்தனை சண்டை சச்சரவுகள் ஏற்படும், எந்த நாட்டில் ஏற்படும், எந்த ஊரில் ஏற்படும், யார் அதை செய்வார்கள், அது யாருக்கு வெற்றி கிடைக்கும், யார் தோற்று போவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய போர்களை பற்றி சொல்லிவிட்டார். அதில் ஒரு போரை பற்றி சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் அந்த இடத்தில் ரோமர்கள் என்று வருகிறது. அந்த காலத்தில் ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஷாம் தேசம் தான் ரோமாபுரி என்று அழைக்கப்பட்டது. ரோமர்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்வீர்கள், பொது எதிரி ஒருவரை வீழ்த்துவதற்காக வேண்டும், பிறகு போர் நடைபெறும், நீங்கள் அந்த பொது எதிரியை வீழ்த்தி விடுவீர்கள். அந்த நேரத்திலே கிறிஸ்தவர்களிலிருந்து ஒருவர் சிலுவையை உயர்த்தி கொண்டு வருவார். அவர் சொல்லுவார், கிறிஸ்தவம் தான் வென்றது, நாங்கள் தான் வெற்றியை கொண்டு வந்தோம் என்பதாக அவர் சொல்லுவார். உடனடியாக உங்கள் இருவருக்கு மத்தியிலே பெரும் போர் மூடும். இந்த போரிலே யார் வெற்றி பெறுவார், யார் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராந்தா விட்டாங்க, உங்களுக்கு மத்தியிலே போர் மூடும். அடுத்து அதற்கு அடுத்த ஒரு ஹதீஸில் சொல்லுகின்றார், இன்றைக்கு இருக்கின்ற அலப்போ என்ற ஒரு நகரம், ஹலப் சிரியாவில் இதற்கு முன்னால் பஷார் அல் அசதினுடைய படைகள் அழித்த ஒரு நகரத்திலே இந்த ஹலப் என்ற நகரமும் அடங்கும். அந்த ஹலப் என்ற நகரத்திற்கு பக்கத்திலே தாமித் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த தாமித் என்ற நகரத்திலே போர் நடைபெறும். போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மதீனாவிலிருந்து ஒரு பெரும் கூட்டம் முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக வேண்டி ஒரு பெரும் படை வரும். அந்த படை கிறிஸ்தவர்களோடு மோதும் பொழுது கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் மதீனத்து வாசிகள், நாங்கள் ரோம விகாரர்கள், இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், நாங்களும் இவர்களும் போரிட்டுக் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இந்த சண்டையிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்களும் அவர்களும் சகோதரர்கள் அல்ல, நாங்களும் அவர்களும் தான் சகோதரர்கள், இருவரும் இணைந்து கிறிஸ்தவர்களை வெற்றி கொள்வார்கள். அதற்கு பிறகு கான்ஸ்டான்டினோபிள் என்ற இஸ்தான்புலை இந்த படை கைப்பற்றும். நிம்மதியாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வருவான் என்று விசுவதாவுல விசுவம் அவர்கள் சொல்வதற்கு முன்னால் ஒரு மனிதன் வந்து உரத்த குரலில் குரல் எழுப்புவான், தஜ்ஜால் வந்து விட்டான், உங்களுடைய வீடுகளுக்கு தஜ்ஜால் வந்து விட்டான் என்பதாக சொல்லுவான். இந்த மொத்த படையும் சேர்ந்து சிரியாவிற்கு வந்துவிடும். ஏனென்றால் சிரியா தான் நிம்மதியான பூமி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடத்திலே குறிப்பிடுகின்றார். இதுபோல ஏராளமான நபிமொழி தொகுப்புகள் நமக்கு சிரியாவை பற்றிய முன்னறிவிப்புகளையும் சுவசெய்திகளையும் நற்செய்திகளையும் கொண்டு வந்த வண்ணமாகவே இருக்கிறது. அவர்களுடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட
அதிகாரியாக அவர்கள் அந்த வெள்ளை வினாதாரனுடைய வெளிவாசலில் இறங்குவார்கள். அப்படி இறங்கும் பொழுது முசல்லாவிலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துழமைப்பதற்காக வேண்டி நின்று கொண்டிருப்பார்கள். ஒரு சாதாரண உம்மத்தியாக வந்திருக்கின்றேன், ஒரு சாதாரண மனிதனாக வந்திருக்கின்றேன். நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியத்தை பின்பற்றக்கூடிய நிலையில் தான் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வு தொழ வைக்கக்கூடிய உரிமையும் கடமையும் இந்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கே உரியது. நீங்களே இத்தனை நற்செய்தி முஸ்லிம்களுக்கான இத்தனை நற்செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு பூமி சிரியா. இன்றைக்கு அது அலங்கோலமாக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் நிர்கதியாகி பெண்கள் எல்லாம் விதவைகளாக்கப்பட்டு ஆண்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து உயிரை இழந்து நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த கையாலாகாத ஒரு நிலையும் எந்த விதமான உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லாமல் உலக முஸ்லிம்கள் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கின்றனர். உலக முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றார்கள், எந்த உதவியும் யாரும் செய்ய முடியாமல் உலக நாடுகள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் சுவரை அவர்களை சுற்றி எழுப்பி இருக்கின்றனர். எப்படி ரோஹிங்கிய அகதிகளை சுற்றி எழுப்பியதோ ஆங்காங்கே உள்ள நாடுகள் மிகப்பெரும் பொய்யை பரப்பினார்கள், ரோஹிங்கிய முஸ்லிம்களிலே தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள். எனவே ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலை நாங்கள் தீவிரவாதத்திற்கு உதவி செய்யக்கூடிய பட்டியலுடன் சேர்த்து விடுவோம். உடனே பயம், நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்தா ஏற்பேர் வந்துருமோ, என்ன கொடுத்து அரசு பண்ணிடுவாங்களோ, இந்த பயத்தை மக்களுடைய உள்ளத்திலே உருவாக்குவதற்காக வேண்டிய போய் பரப்பப்பட்டது. இன்றளவிலும் கூட ரோஹிங்கிய முஸ்லிம்களும் ரோஹிங்கியாவிலிருந்து வெளிவந்த அகதிகளும் தங்களுடைய தற்சார்பு நிலை இல்லாமல் மிக பெரும் அலைக்கழிப்பிற்கும் ஆபத்திற்கும் ஆளானவர்களாக ஆங்காங்கே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார். இதே நிலைமையை தான் சிரியாவில் இவர்கள் கையாளுகின்றார்கள். ஒருபுறம் அரசு படைகள் அவர்கள் மீது குண்டுகளை போடுகிறது, இன்னொரு பக்கம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை எதிர்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்க படைகளும் குண்டு போடுகிறது. இரண்டில் இறக்கக்கூடியவர்கள் சிரிய நாட்டு முஸ்லீம்கள். அங்குள்ள கிளர்ச்சியாளர்கள் கொள்ளுகின்றார்கள், அமெரிக்காவும் வான்வழி தாக்குதல் நடத்துகின்றது, ரஷ்யா ரசாயன குண்டுகளை போடுகிறது, அந்த நகரமும் அந்த நாடும் சின்னா பின்னமாகி ஒன்றுமில்லாமல் உதவுவதற்காக வேண்டிய எந்த ஒரு முஸ்லிம் நாடும் வாய் திறக்க முடியவில்லை. உலக நாடுகளிலிருந்து மனிதாபிமானம் உள்ளவர்கள் வாய் திறந்தால் கூட அவர்களுடைய வாய் தீவிரவாதம் என்று சொன்னால் அழைக்கப்படுகிறது. இப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொடர்ச்சியிலே இப்பொழுது 2-3 நாட்களாக நாம் நமக்கு பக்கத்திலே இருக்கின்ற இலங்கை நாட்டை பார்க்கின்றோம். சாதாரணமாக நடைபெற்ற ஒரு சண்டை, ஒரு லாரி டிரைவருக்கும் சில முஸ்லிம் இளைஞர்களுக்கும் நடைபெற்ற ஒரு சண்டையிலே அந்த லாரி டிரைவரான சிங்கள இளைஞர் ஒருவர் கொல்லப்படுகின்றார். ஒரு இளைஞர் கொல்லப்பட்டு விட்டார் என்றால் உடனடியாக அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடுக்க, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் இது பௌத்த பேரினவாதிகளால் முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் உள்ள வகுப்பு கலவரமாக மாற்றப்படுகிறது. இதற்காக வேண்டி எல்லா விதமான வதந்திகளும் வரப்போப்படுகிறது. நம்மை நோக்கி இந்த முஸ்லிம்கள் அடிக்கின்றார்கள், கொலை செய்ய வருகின்றார்கள் என்றவுடன் பௌத்த பேரினவாதிகள் முஸ்லிம்களின் மீது கடுமையான தாக்குதல் கொடுக்கின்றனர். எப்படிப்பட்ட தாக்குதல், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர். நம்மில் ஒருவரை கொன்றுவிட்டால் எனவே நீங்கள் முஸ்லிம் இளைஞர்களை கொள்ளுங்கள். இந்த மாவட்டத்தில் உள்ள இத்தனை பெரிய உணவகம் ஒன்று இருக்கின்றது, அந்த உணவகத்திலே கருத்தடை மாத்திரைகளை போட்டு அவர்கள் உணவு விற்கின்றார்கள். எனவே அந்த கடையை அடித்து நொறுக்கு.
2-3 நாட்களுக்கு முன் அதில் ஒரு பிள்ளை இறந்தே போய்விடுகின்றார். இறப்பதற்கு சில நொடிகளுக்கு முன்னால் வரைக்கும் அவர் போன்ல பேசுறாரு, எங்க வீட்டிற்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க, எங்க அடிக்கிறாங்க அப்படின்னு போன்ல தன்னுடைய சொந்தக்காரர்களிடத்தில் அதை சொல்லுகின்றார், உதவிக்கு தேடுகின்றார். நிர்வாகம் அனைத்தையும் முடக்கி போட்டுவிட்டு பேரினவாதிகள் முழுக்க முழுக்க முஸ்லீம்களை சொல்லணும் வீரத்திற்கு ஆளாகின்றார். நீங்கள் யாராவது ஒருவரை அடிக்க வேண்டும் என்றால் அவரை அடையுங்கள். பள்ளிவாசல்கள் என்ன செய்தார்? முஸ்லீம்களுடைய கடைகள் என்ன செய்தார்? அப்பாவி முஸ்லீம்களுடைய நூற்றுக்கணக்கான வீடுகளை எரித்தீர்களே, அவைகள் என்ன செய்தன? அன்பிற்குரியவர்களே, உலக நாடுகளும் மௌனம் சாதிக்கிறது, இலங்கையும் மௌனம் சாதிக்கிறது. நடக்கின்ற அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்த அரசு தவறிவிட்டது. முழுக்க முழுக்க இராணுவத்திற்கு முன்னாலும் காவல்துறைக்கு முன்னாலும் இந்த அட்டூழியங்கள் நடத்தப்படுகிறது. இவை அனைத்திற்கும் தீர்வு இங்கு அதுபோலதானே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் என்னவோ நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், மிக எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள், பெரியாருடைய சிலையை உடைக்க வேண்டும். ஜாதி வெளியே பெரியார் முஸ்லிம்களை மட்டும்தான் அவர்கள் திட்டுவார்கள் என்று பார்த்தால், தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, தங்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் கை வைக்கலாம் என்ற அளவிற்கு அவர்களுடைய துணிச்சல் தெம்பேறிவிட்டது. அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தில் இருக்கின்றோம், ஆட்சியில் இருக்கின்றோம், நாம் வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த வாழ்வியல் சிக்கல்கள் எதனால் ஏற்பட்டது? இழப்புகளை நாம் பேசிக் கொண்டிருப்பதா? இங்கே அடிக்கின்றார்கள், அங்கே அடிக்கின்றார்கள், இங்கே உதவி வாங்குகின்றோம், அங்கே எரிக்கின்றார்கள், கடைகளை கொடுத்துகின்றார்கள், சொத்துக்களை சூறையாடுகின்றார்கள், கோரமாக இடங்களில் எல்லாம் மிகவும் வன்மமான பேச்சுக்களையும் அவதூறுகளையும் வெறுப்பூட்டு விஷயங்களையும் சொல்லி நம்முடைய இழப்புகளையே பேசிக் கொண்டிருந்தோம் என்றால் ஒன்று புரிகிறது, நம்மை வழிநடத்திய நமக்கு முன்னால் உள்ளவர்கள் நம்மை இருட்டிலே விட்டு சென்று விட்டார். வழிநடத்தியவர்கள் சரியாக வரலாற்று பாடங்களை தங்களுடைய நினைவிலே வைத்துக் கொள்ளவில்லை. இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு சரியான வழிகாட்டுதல்களை சொல்லவில்லை. இலக்கில்லாமல் நம்மை எங்கோ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் என்றால், இனி வரும் நம்முடைய சந்ததிகளை நாமும் நடுத்தருவில் நிறுத்தப் போகின்றோமா, அல்லது அவர்களுக்கு நாம் வாழ்வதற்குரிய வழிகளை இந்த நாட்டிலே விட்டுச் செல்லப் போகின்றோம்? காரணம், நம்மை சுற்றி பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வலைகள் மிக பயங்கரமான. ஆனால் இஸ்லாம் இவை அனைத்திலிருந்தும் தப்பிப்பதற்காக வேண்டிய உள்ள அற்புதமான வழிகளை நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறது. ஒன்றுமில்லை, 3 நாட்களுக்கு முன்னால் நான் டெல்லி சென்றிருந்த போது ஒரு செய்தி கிடைக்கின்றது. குதுப் மினாரில் சிலைகளை வைக்கின்றார்கள். இது உண்மையா இல்லையா என்று கண்டறிவதற்காக நேரடியாகவே நான் குதுப் மினாருக்கு போகின்றேன். போய் பார்த்தால் உண்மையாகவே அங்கு சிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். குதுப் மினார் எப்படிப்பட்டது? குதுப் மினார் என்பது 1100களிலே 1100 12 நூற்றாண்டு, இன்றைக்கு 21 நூற்றாண்டு, ஏறத்தாழ 900 ஆண்டுகளாக நிற்கின்ற ஒரு மிக பெரும் வரலாற்று சான்று, முஸ்லிம்களுடைய வரலாற்று சான்று. 1100களிலே குதுபுத்தீன் ஐபக் என்பவரால் ஒரு மிகப்பெரும் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனுடைய நுழைவாயிலில் இருக்கின்ற ஒரே ஒரு மினாராவால் கட்டப்பட்டது குதுப் மினார். இது போன்று 4 மினாராக்களுக்கு அவர் அடித்தளமிட்டிருக்கிறார். அந்த மதரசாவிற்காக வேண்டி, யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்திற்காக வேண்டி அறைகளை கட்டி இருக்கின்றார். அந்த பல்கலைக்கழகத்தின் பாட அறைகளையும் கட்டி எல்லாமே அடித்தளமிட்ட நிலையிலேயே
மிகப்பெரிய ஒரு செய்தி என்னவென்றால், குதுப் மினாரினுடைய உச்சியில் இருந்து அடிவரை குர்ஆனுடைய ஆயத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆயத்துக்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? கீழே இருந்து நீங்கள் படித்துக் கொண்டே போனாலும், மேலே இருக்கக்கூடிய ஆயத்து வரைக்கும் படித்து விடலாம். கீழே எப்படி ஒரு மனிதன் பார்த்தால் இருக்குமோ அதே போன்று 75.5 மீட்டர் உயரத்திலும் அப்படி இருக்கும். 4 மாடங்களும் வெவ்வேறான அற்புதமான கட்டிட அமைப்பு. இன்றைக்கு அது உலகளாவிய மிக பெரும் தொல்பொருள் சின்னங்களின் முதன்மையானதாக கணிக்கப்படுகிறது. இன்றைக்கு யாரும் கட்டிவிட முடியாது, உருக்குறையாமல் இருக்கின்றது. சில இடிகளினால், மின்னல்களும் இடிகளும் தாக்கியதனால் அதனுடைய மேல் மாடம் இடிந்து சிதறமானது. அதுவும் சரி செய்யப்பட்டு விட்டது அந்த அரசர்களாலே. இத்தனை பெரிய சான்று அந்த குதுப்மினாரின் உள்ளே நுழையக்கூடிய நுழைவாயிலின் மேலே மிக அற்புதமான ஹதீஸ் ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது அரபியிலேயே. நான் என்ன கேட்கின்றேன், குர்ஆனுடைய ஆயத்துக்களையே தங்களுடைய சான்றுகளாக வைத்து விட்டு சென்றார்கள் என்னுடைய முன்னோர்கள். அதையே நீங்கள் மாற்றிவிடுகின்றீர்கள். பக்கத்திலேயே பார்க்கின்றேன், சிலைகள் செதுக்கப்படுகிறது. அந்த இடத்தை கேட் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஆனா உள்ள சிலையை செதுக்கி செதுக்கி புராதன கற்களில சிலையை செதுக்கி ஏற்கனவே இருந்த கற்களை எடுத்து விட்டு மராமத்து பணி என்று பெயர் சொல்லி அதுக்குள்ள அந்த சிலைகளை வைக்கிறார். பல்வேறு விதமான சிலைகள், அஜந்தா குகை ஓவியத்தில் இருக்கின்ற சிலைகளை போன்று, குப்த காலத்து சிலைகளை போன்று, ராஜராஜ சோழன் காலத்து சிலைகளை போன்று உள்ள சிறு 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 சிலைகளை செதுக்கப்பட்ட கற்கள் உள்ளே வைக்கப்படுகின்றன. கொஞ்ச நாளுக்கு பிறகு குதுப் மினாரை வைத்து பாரதத்தினை போன்று முஸ்லிம்களை கொன்றுடைப்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை இவர்கள் தொடங்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? நான் என்ன கேட்கின்றேன், இத்தனை பெரிய இயக்கங்கள் நீங்கள் டெல்லியில் இருக்கின்றீர்களே, யாராவது அரசிடம் முறையிட்டீர்களா? தமிழகத்தில் இருந்திருந்தால் எத்தனை இயக்கங்கள் அதற்காக வேண்டிய போராட்டங்களை வென்றெடுத்திருக்கும். கண்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாத நிச்சயம் நடைபெறுகின்றது. எனவேதான் எனக்கு அச்சப்பாடாக இருக்கின்றது. நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் எங்கோ ஒரு இடத்திலே தவறு செய்து கொண்டே இருக்கிறார். நாம் இதிலிருந்து எப்படி வெளியாவது? நாம் வெளியாவதற்கு இரண்டு காரணங்களை பிரதானமாக உங்களிடத்திலே நான் வைக்கின்றேன். முதலாவது, நமக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை குழி தோண்டி புதைக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி உள்ள சண்டை, சிறு சிறு விஷயங்களுக்காக வேண்டி உள்ள பெருப்பிரிவினை, இவைகளை எல்லா நிலையிலேயும் அடியோடு வேதனைக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு முன்னால் இருப்பது வாழ்வா சாவா என்ற ஒற்றை இலக்கான. நாம் எப்படி இருக்க போகின்றோம், நம்மை எப்படி வாழவிடப் போகிறார்? ஒரு முஸ்லிமை கொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் முற்படுகின்றார்களே, இவன் தேவபந்தியா, இவன் மகாவியா, அல்லது இவன் தலிகாவாதியா, அல்லது இவன் தமிழீக்காரரா என்று அவர்கள் எதையும் பிரித்து பார்ப்பது. ஒரு முஸ்லிம் அவர்களுக்கு தேவை கொள்வதற்காக நாம் ஏன் நமக்குள்ளே இவ்வளவு பெரிய பிரிவினைகளை நாம் ஏற்படுத்தி வாழ வேண்டும்? மிகச்சிறிய ஒரு விஷயத்திலே மிக பெரும் பிரபு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவுஸ் ஹஸ்ரத் என்ற இரண்டு பெரும் கவீராக ஒன்றாக இருந்து சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருப்பதை ஒரு யூதன் பார்க்கின்றான். அவருடைய உள்ளத்திலே ஹஸத், பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிகின்றது. என்னடா, 100 ஆண்டுகாலமாக தங்களுக்குள்ளே மோதிக்கொண்டிருந்த இரண்டு வர்க்கமும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருப்பார். இஸ்லாம் அதற்கு அழித்தர விடுவதா? நாம் விடக்கூடாது. இன்னொருவரை அழைத்து அவர்கள் இருவருக்கும் மத்தியில் உண்டான கருத்து வேறுபாடு
சட்டை மூடிவிடுகிறது. உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர்
அடியார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் சகோதரர்களாக சகோதரத்தன்மை நமக்கு தேவை. இந்த சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் வேட்டு வைக்கக்கூடிய எது நமக்கு முன்னால் வந்தாலும் அதை தூக்கி எறிவதற்கு முஸ்லிம்கள் தயாராகும். குறைந்தபட்சம் தமிழ் பேசும் முஸ்லிம்களாக இதற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எது ஒற்றுமையாக தெரிகின்றதோ அதை மட்டுமே நாங்கள் எடுப்போம் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது செயல் திட்டம், ஒற்றுமையில் நாம் உறுதியாக இருப்பதோடு இரண்டாவது செயல் திட்டம், நாம் ஏதேதோ நினைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியாணிகளை வச்சா நம்முடைய வாழ்க்கை ஓடிவிடும், புரோட்டாக வச்சா நம்ம வாழ்க்கை ஓடிடும், சம்சாரம் சுட்டி விட்டு சம்பாதிச்சிடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் இதற்கெல்லாம் மேலாக ஒரு வர்க்கம் இருக்கின்றதுதான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த வர்க்கத்திலே நாமும் நம்மை இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்குமான வர்க்கம் அது, அதுதான் அதிகார வர்க்கம். ஒரு மாவட்டத்தினுடைய முழு கட்டுப்பாடும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் கையில் தான். அவர் எதை நினைக்கின்றாரோ அதை உத்தரவிடலாம், அதற்கு கீழ் உள்ள அதிகாரிகள் அதை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர். அவர் எப்படி இருக்கின்றார், நீதவனாக இருந்தால் அந்த நாடு நிம்மதியாக இருக்கும், அவருடைய நிலை குறைவுள்ளதாக இருந்தால் அந்த நாட்டின் மக்கள் நிம்மதியாக வாழும். அதைத்தான் நாம் நேற்றைய தினம் நேற்று முன்தினமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரும் பிரச்சனைகளை பார்க்கின்றோம். ஒரு போலீஸ்கார் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து ஹெல்மெட் போடல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி சென்று கொண்டிருந்த ஒரு மோட்டார் வாகனத்தை எட்டி உதைக்கின்றார். அதில் இருந்து ஒரு கர்ப்பிணி பெண் இறந்தே போய்கின்றார். இந்த துணிச்சலை கொடுத்திருந்தது இந்த அதிகாரம். அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது தெரியுமா, அந்த போலீஸ்காரரின் மீது அவ்வளவு பெரிய தவறில்லை என்பதாக அதிகாரிகள் மேலும் மேலும் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன தெரியுமா, எல்லா நகரங்களிலும் போக்குவரத்து போலீசார்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளை மிரட்ட ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு ஒரு அதிகார வர்க்கம் எப்படியெல்லாம் தன்னை இட்டுக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் நமக்கு நாமே பெற வேண்டிய நலத்திட்டங்கள் எவ்வளவோ இருக்கின்றது, நம்மை படிக்க வைப்பதற்காக வேண்டி அரசு நமக்காக வேண்டியே ஒதுக்கீடு செய்கின்றது, கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கீடு செய்கின்றது ஒவ்வொரு வருடங்களுக்கும், மத்திய அரசு ஒதுக்கீடு செய்கின்றது, மாநில அரசு ஒதுக்கீடு செய்கின்றது, விதவைகளுக்காக வேண்டி படங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன, முதியவர்களுக்காக வேண்டி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, இந்த உம்மத் கலெக்டர்களை வைப்பதில்லை, இந்த உம்மத் தாசில்தார்களை வைப்பதில்லை.
எவ்வளவுதான் சொன்ன போதிலும் கூட பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் தயங்குகின்றார்கள். தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஒருவர் அரசு வேலையிலே உள்ளே வந்து விடுகிறாரோ, முதலாவது அவருக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கிறது, இரண்டாவது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது. நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் அதை அனுபவிக்கிறார்கள், முஸ்லிம்கள் அனுபவிக்கிறார்கள். இறக்கும் பொழுது கூட ரொம்ப நோஞ்சாலாகவே இறந்து போயிடுறாங்க, அதை அனுபவிப்பது. மூன்றாவது, அரசினுடைய பணத்தை கொண்டே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அரசுடைய பணம், அதை வைத்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலை. அன்பிற்குரியவர்களே, பல்வேறு அமைப்புகள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் மக்கள் மத்தியினுடைய இஸ்லாஸ் அறக்கட்டளையும் அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றது. மிக விரைவிலே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யுபிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் வரவிருக்கின்றது. இதில் பயிற்றுவிப்பதற்காக வேண்டி மக்கள் மத்தியில் இஸ்லாஸ் அறக்கட்டளையின் மூலமாக தனி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அது குறித்து நான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய பிள்ளைகளை இது மட்டுமல்ல, இது போன்ற எந்தெந்த அமைப்புகள் நடத்துகின்றதோ அனைத்திலும் சேர வைத்து மாநில மத்திய தேர்வாணையத்தில் இருந்து வெளிவரக்கூடிய இந்த தேர்வுகளை நீங்கள் எழுத வைத்து அவர்களை அதிகாரியாக்குங்கள். இந்த நாட்டை அரசியல்வாதிகள் ஆளுவதில்லை, அதிகார வர்க்கம் தான் ஆளுகிறது. அதிகாரிகள் எதை நினைக்கின்றார்களோ மக்களின் மீது அதை பலப்பிரயோகப்படுத்துகிறார்கள். ஒரு நேர்மையான அதிகாரியை நீங்கள் உருவாக்குங்கள். உண்மை முஸ்லிம்களை நீங்கள் அதிகாரிகளாக கொண்டு வாருங்கள், நீதவான்களாக அவர்களை மாற்றுங்கள். இந்த இரண்டு செயல்திட்டத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை நாம் பாதுகாத்துக்கலாம்.